எல்லாருக்கும் வணக்கம். எங்க மகாலட்சுமி பிளாட்டு வந்திருக்கீங்க, ஓஹோன்னு நல்லா இருப்பீங்க. வாட்ச்மேன்? என்னது வாட்ச்மேனா? படிச்சிருக்கீங்கல்ல, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க செக்யூரிட்டின்னு கூப்பிடுவாங்க. சாரிப்பா. அப்பா இல்ல, என் பேரு அழகப்பன். அழகப்பண்ணே சுட்டுச்சா? இட்ஸ் ஆல் ரைட். உங்க பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தமே இல்லையே, இது என்ன புன பேரா? ஏப்பா, வெள்ளச்சாமி பேர் வச்சவங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்களா? என் ஜாதக பேருப்பா. சரி சரி, சிரிக்காதீங்க. மேல பால் கொடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அண்ணே, இந்த பிளாட்ல அதிகமா பொசுதானே நிறைய இருக்கு. அது இல்லண்ணே, குடும்பமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறேன். குமரியா எத்தனை பேர் இருக்காங்க? குமரி, இத புடி சொல்ற. காபி ஹார்லிக்ஸ் ஓவல்லையா? டேய் அண்ணனுக்கு பேஸ்ட் உண்டோடா. பேஸ்டா? பூஸ்ட். மூணாவது அபார்ட்மெண்ட்ல ஒரு மூணோ நாலு பேரும், நாலாவது அபார்ட்மெண்ட்ல சே சிந்தனையே ஓட மாட்டேங்குதே. சீரட் இருக்கா? இருக்குனே. ஓ, ட்ரிபிள் ஃபைவ் இல்லையா? இதை நான் பார்த்ததே இல்லை. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி நாலாவது அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு பேர் என்னன்னு? சௌமியா. ஐயோ, கேக்கவே சுகமா இருக்கே. ஸ்மார்ட் பொண்ணு. அப்படியா? கள்ளங்கபடம் எதுவுமே இருக்காது, சும்மா கூப்பிட்டா போதும், ஓடியாந்து முத்தம் கொடுக்கும். ஐயோ, எப்பன்னே வெளியே வரும்? எந்த காலேஜ் போகுது? காலேஜா? அதுக்கு இன்னும் கால ஏஜே ஆகலப்பா, நரசிரிக்கு போயிட்டு இருக்கு. கிழிஞ்சுதவோ? அது சரி, ஏத்த வீட்டுல ஒரு பொண்ணு துணி காய போடுதே, அது அது சஸ்பென்ஸ், சாயங்காலம் தொடரும். அப்ப நான் வரட்டுமா? அண்ணே, சிகரெட் கொடுத்துட்டு போயிடுங்க. கொடு அண்ணே. உங்க சொம்பு இது ஏ சொம்பு இல்ல, பக்கத்துட்டு வாத்தியா சொம்பு. என்னப்பா டிவி ஆப் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க வாட்ச்மேனா இருந்தாலும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. அப்படியா? இந்தாங்க. என்னன்னது பிராந்தி வாங்கிட்டு வர சொன்னா விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? இங்க வரப்பா, நான் பெத்த அப்பா அம்மா கூட மறந்துடுவேன், ஆனா பாட்டுல மட்டும் மறக்க மாட்டேன். அதுல விஷயம் இருக்கு. என்னது என்னது? மூணு கிளாஸ்? மூணு தாயா? உங்க மூணு பேர்ல யார் ஒருத்தர் குடிக்க மாட்டீங்க? இவன் தான். அப்பா அப்பா மிச்சம் கொடுங்க. மூணு பேரும் குடிப்போம் சார். அப்படியா? அப்புறம் நான் எயிட் கிளாஸ் தான் சாப்பிட மாட்டேன், தனியா ஒரு சில்வர் கிளாஸ். அண்ணனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொண்டு வாடா. முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா எடுத்துருவோ. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா கையோட எடுத்து வந்தேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்க முன்னாடி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் அப்படி தனியா போய். எதுக்கு என்ன பெரிய மனுஷன் சொல்லி ஒரு பே கூட ஒதுக்குறதுக்கா? இதுக்காவா எனக்கு பிடிச்ச விஷய உங்க காசுல வாங்கிட்டு வந்தேன்? அண்ணே, உங்களை ஆர்டினரி அலுப்பு நினைச்சேன், இல்ல அட்டகாசமான அலுப்பம். கதவு விரிந்து திறந்து கிடந்தது, நான் உள்ளே நுழைந்து விட்டேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் வீட்டில் தான் தண்ணி தட்டுப்பாடே கிடையாது என்று கேள்விப்பட்டு மனம் மகிழ்ந்தேன். வாழ்க வளர்க. நான் இங்கு குடியிருக்கும் முன்னாள் தமிழ் பேராசிரியர், பேர் பூதலிங்கம். பாட்டில் உடைக்கிற சத்தம் கேட்டா போதும், பூனை மாதிரி வந்து நிப்பாரு. ஐயா, குரல் படித்த நீங்கள் குடிப்பீர்களா? ஐயோ, என்ன வார்த்தை இது! நான் மதுவை சாப்பிடுவதில்லை, அது இலக்கண பிழை. மதுவை அருந்துவேன். காலம் பொன்னானது, தயவு செய்து என்னை காக்க வைக்காதீர்கள். என்னடா அது, புது டுபாக்கோ அசத்துது. துப்பாதீங்க, துட்டு கொடுத்து வாங்கினது. ஓசினா பாட்டிலே முழுகுவாரு, இவர் அடிக்கிற கல்புக்கு கவிதையில அள்ளி விடுவாரு. இந்த கொஞ்ச நேரத்துல பாட்டே பாடுவார் பாருங்களே. சார், நீங்க கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருங்கள் இருங்கள், கவிதை கேட்டு கூக்குரல் இடாதீர்கள். இது கவிதை பாடும் நேரம். சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் விஸ்ராந்தையார் பாணியில் ஒரு கவிதை சொல்கிறேன். ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி ஆசையாக தண்ணீர் மொண்டு, நேற்று நீ சொன்ன சொற்கள் வரே வா. ஐலேலம் குயிலே, ஐலேலம் குயிலே, ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மோந்து, நேற்று நீ சொன்ன சொல்லு அல்லேலம் குயிலே, அட ஆசை கொள்ள நிக்கு தடிய அல்லேலம் குயிலே. ஐயோ, ரங்கராஜ் சார் வந்துட்டாரே. யார் அந்த ரங்கராஜன் சார்? எதிர் வீட்டில் இருக்கிறார், ஐஏஎஸ் படித்து விட்டு பயிற்சி பெறுகிறார்.
கூடிய சீக்கிரமே கலெக்டராக வரப்போகிறார். அவர் கலெக்டரா வந்தா என்ன, கண்ட்ராக்டரா வந்தா என்ன? நீங்க குடிச்சிட்டு சத்தம் போடுறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பானவரு. கண்டிப்பான ஆள்னா அவரோட இருக்கட்டும். ராத்திரி நம்ம தண்ணி அடிக்காம என்று சொன்னீர்கள். அதே சொன்னீர்கள். பாடுங்கடா. ஆட்டுக்குள்ள ஊத்து வைக்க, அதுக்கு மேல தண்ணி மோந்து, அப்புறம் மேல தெரியலடா, அப்படி போடு ஏல குயில, என் நெஞ்சுக்குள்ள தண்ணி அடிச்சா சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணணும், ஏதாவது சட்டம் இருக்கா? பிளீஸ் கொஞ்சம் மெல்லமா பாடுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கணும். ஐயோ ஐயோ, நாங்க யாரையும் தூங்க வேணாம்னு சொல்லலையே, ஏண்டா நாம அப்படி சொன்னோமா? இல்லப்பா, நான் சொல்லுவேன். இல்லையே, டீசன்ட்டா பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும். சாரி சார், தண்ணி அடிச்சிட்டாலே எங்களுக்கு நாங்க என்ன பண்றோனே தெரியாது. அனாதே போடே அல்லேலங்குயிலே போடே அல்லேலங்குயிலே போடே அல்லேலங்குயிலே போடே. எடுத்துட்டீங்களா? என்னது, யார்ட்ட காது குத்துறீங்க? என்னப்பா கேள்வி கேக்குற? ஒவ்வொரு வீட்லயும் அரை டஜன் ஒரு டஜன் குறையாம இருக்கு. யோ, சமீபத்துல குழந்தைய பத்திட்ட பொம்பளை யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாம யாரும் குழந்தை பத்துக்கறல. ஓ, கல் அடிபட்டுச்சா? அதுக்குதான் தாய்ப்பால் ஊத்தணும். யோ, கல் அடிபடலையா? ராத்திரி குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி? எனக்கு தெரியாம குழந்தை அழுகிறதுக்கு வழியே இல்லையே. பின்ன குழந்தை அழுகிறது எப்படியா கேட்டுச்சு? ஐயோ, மேல ப்ரொஃபசர் அவருக்கு ஒரு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல, அப்ப குழந்தை இல்ல, எடுத்த வீட்டுல பேச்சிலரு, அங்க பொண்டாட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச அம்மா கீழே இருக்காங்க, அவங்க ராத்திரி கத்துனாங்களன்னு கேட்டு வந்துடுறேன். கேளியா, காசு ஏசு கொடுப்பீங்க பார்த்தேன். சப்பாத்தி தலையை அறுத்துட்டா கொடுத்தீங்க, சில்லற வாங்க மறந்துட்டீங்க. 25 ரூபா செலாயிச்சு, இந்தாங்க 75 ரூபா. என்ன கையில குழந்தை? யார் குழந்தை? இது பாபோட குழந்தை. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப ஆனந்தோட குழந்தை? அவரும் பேச்சிலராச்சே. இந்த விஷயத்துல வீக்கானாலும் நீங்க தான். மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. யோ, குழந்தை வரக்காத. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அண்ணி வந்திருக்காங்களா, அறிமுகப்படுத்துங்க. அண்ணி வரல, எனக்கு ஜன்னிதாயா வந்திருக்குது. இது அனாத குழந்தையா? ஓஹோ, அனாத குழந்தை ஆட்டோ டாக்ஸி புடிச்சு படியேறி வந்துருச்சோ. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாட் பிளாட்டா தண்டரா போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். இது உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிற ஒரு கன்னி போய கைக்கு வந்தோட இருக்காரு. வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். இந்த பணத்தை நீங்களே வச்சீங்க, வெளியே ஆட்டி சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் மூச்சே நின்னாலும் நான் வாய திறக்கவே மாட்டேன். ஏன் சார், அம்மா இல்லாம குழந்தை பிறக்குமா? தாய் இல்லாமல் குழந்தை பிறக்காது, ஆனால் தந்தை அறியாமல் குழந்தை பிறக்கலாம். ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்க. எப்படி? அம்மா இல்ல, அப்பா இருக்கு. வினோதமாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டியன் தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க, இவர் மட்டும் லீவ் போட்டு ஏன் இந்த குழந்தைய பாத்துக்கறனோ? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணா கட்டி அங்க என்ன கன்றாவியோ கருமமோ, நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. நீங்க அங்க போறதுனாலதான் நம்ம பொண்ணு அங்க போறா. தவறு தவறு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று கூறுவார்கள். ராதாவுக்கு அந்த குழந்தை மீது பாசம் பீறி கொண்டு வருவதால் அடிக்கடி அங்கு சென்று வருகிறாள். ஏன் சார், ராதா அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா இப்படி இருக்குமோ? இருக்கலாம். எப்படி? உங்களுக்கு அம்மா மேல வெறுப்பு ஏற்பட்டு நீங்க வெளியில போய் மைனர் விளையாட்டு விளையாண்டு அதுல குழந்தை பிறந்து வீட்டுக்கு தெரிஞ்சா வில்லங்கம்னு விட்டுட்டீங்களா? அட பாவி சண்டாளா, அந்த சிசுவின் விவகாரத்தை வைத்துக் கொண்டு என் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தாதே. எழுந்துறா. ஒரு நகைச்சுவை அப்படி கூறினான். ஆமா, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னாரு. அது மட்டுமா, என்கிட்ட காசை கொடுத்து யார்த்தையுமே சொல்லவே சொல்லாதுன்னு சொன்னாரே. துரோகி, காசை வாங்கி கொண்டா இந்த விஷயத்தை என் காதில் போட்டாய். சார், என் வாய் சும்மா இருக்காது. நீங்க இல்லாட்டா என்ன, ஒரு குட்டிச்சவருக்கு சொல்லுவேன், ஒரு கழுதிட்டு சொல்லுவேன். உங்களை கழுதேங்கிறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன சார் மிரட்டுறீங்க, என்ன மிரட்டுறீங்க? நீங்க கூட தான் அம்மாவுக்கு தெரியாம போட்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்கலையா? போட்டா வாங்குறீங்க? ஃபுல் வாங்க, பணம் இல்லை. என்ன சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அந்த பாட்டில்? ஏன் சார், அம்மா பாட்டில படார்னு எடுத்து போறாங்களே, அடிப்பாங்களா? என்ன நம்பரு?
எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? எழுதி வச்சிருக்கு, மேல கட்டி தொங்க விட வேணும், கீழே விட்டுருக்காங்க, நீ என்ன கிண்டல் பண்றியா? என்ன யார் நினைச்ச? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி. டேய் பன்னிக்குட்டி, செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்களுக்கு பேர் தான் செக்யூரிட்டி. நீ பாக்குற உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மரியாதையா சொன்னா குர்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டினா கூப்பிடுவாங்க. ஏய் என்ன மேன் பேசுற? 18 பாஸ் தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் போயந்தே. மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா கிரவுந்திரா. ஓ, குழந்தை தேடி வந்திருக்கியா? அதே அதே சேத்தன், மனசுலாயி மனசுலாயி நம்பர் A5, அங்க போய் பாபு ஆயி. ஓ, அப்போ குழந்தை இங்கே தான் இருக்கு. அப்புறம் இந்த சோத்த தூக்கி எறியறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டம் எல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல, டிமாண்ட் கிடைச்சிருக்காரு. ஆல் ரைட், உங்க குழந்தைய நான் பார்க்கணும், பிளீஸ் வாயா. டேடே குழந்தை உங்க போறா? இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. குழந்தை அழுகுமா? முடிச்சுக்கிட்டா அழுகும். முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன், அன்பா பழகினா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதைத்தான் என் புக்கில் நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாத்தனமா சொல்லிட்டே இருக்கீங்க? என்னது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குதான் சொன்னேன், சிந்தனையில் இருக்கு நான் சொன்னேன். இந்த பாரு, இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சுட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல் ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன பாப்பா, என் செல்ல பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒத்துழைப்போட இன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. உங்களை நம்பி தான் குழந்தைய விட்டுட்டு போறோம். டோன் டோரி, இன்னைக்கு குழந்தை நாளைக்கு தலைவி ஆகலாம், ஏன் இந்த தேசத்துக்கு பிரதமர் ஆகலாம். அண்ணே, குழந்தைக்கு வேலை வழி பால் கொடுங்க. ஏயா, பாலை கொடுக்காம குழந்தைக்கு பின்ன பாசான தேயா கொடுப்பாங்க? என்னப்பா நீங்க பேச்சு பேசுறீங்க? வெள்ளக்காரன் சட்டக்காரன் வீட்டு குழந்தையில இருந்து உங்களை மாதிரி அநாகரிகமான குழந்தைகளை 4000 நான் வளர்த்திருக்கேன். இந்த விஷயத்துல பார்கன் பண்ணீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிக்கலன்னா 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து எனக்கு செட்டில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருட மாதிரி முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி ஃப்ராங்க். குழந்தைக்கு வேண்டிய ஜாமான்கள் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே வந்து சேரணும். ஆ சாரி, அதுல ஒன்னே ஒண்ணு விட்டு போச்சு, 2 பாட்டில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்துருங்க. விஞ்ஞான முறைப்படி குழந்தைய குளிப்பாட்டுற தண்ணியில 2 சொட்டு ஆல்கஹால் விடணும், அப்பதான் தண்ணியில் இருக்கிற கிருமிகள் சாகும். அண்ணன் டெட்டால தான் ஆல்கஹாலா சொல்றாரு, அப்படிதானே? இந்த லுள்ள எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். டெட்டால ஆல்கஹால் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, ஆல்கஹால தான் ஆல்கஹால் சொல்லுவேன். அத 2 பாட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப காஸ்ட்லி பா இவரு. ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன? உங்க 3 பேர்ல இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருப்பா அந்த குழந்தை? அண்ணே, இத ஒரு அநாதை இல்லத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கறோம் விளையாட்டுக்கு. ஏய், விளையாடுறதுக்கு குரங்க கிரங்க புடிச்சு விளையாட கூடாது, குழந்தைய கொண்டு வந்து கொடுமை பண்றீங்க. அடப்பா தாயம்மா. ஏய் ஸ்டாப், இந்த வாய்களை வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறீங்களே, தொத்து வியாதி ஒட்டிக்காது. உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருந்தால், அவசியப்பட்டால் எனக்கு கொடுங்க. முத்தம் கொடுக்கறானா குழந்தைய நக்கி வச்சுட்டு போறாருங்களே. அம்மாடி அம்மாடி, என் கண்ணே அம்மாடி. ஐயோ, வீடு திறந்துக்கணும், உள்ள நுழைஞ்சு குழந்தை தூக்கிட்டு போறான்னு வந்தியா? போயா வெளியா? சார், இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். இந்த குழந்தை இல்லைன்னா என் பொண்ணு உயிரோடையே இருக்க மாட்டார் சார். சார் சார், ப்ளீஸ் சார், இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உயிரோடு இருக்க முடியாது சார். அந்த 3 பேர் என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க சார். தயவு செஞ்சு போயிடுங்க சார். வயசுல பெரியவங்களா இருக்கலன்னு பாக்குறேன் சார், இல்லைன்னா நான் உங்களை போலீஸ் புடிச்சு கொடுத்துருவேன் சார். சரியான
தாய்மா எங்க? யோ சிசுமலா, தாய்மா எங்க? தாய்மா எங்கயா? கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தொட்டில படுக்க வச்சிருந்த? தொட்டில இல்லையா? தொட்டில இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கிழவன் வந்திருந்தா, ஒருவேளை அவன் எடுத்து போயிருப்பானோ? எந்த கிழவன்? அதான்ப்பா, அது அரமண்டையா? அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா சொன்னல, அந்த மாடா குடி தலைந்தா? யோ எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், குழந்தைய பாத்துக்கிறதான் என் வேலைன்னு சொல்லுவேல. இப்ப கதவை திறந்து போட்டு குழந்தை காணுங்கறே, உன்ன என்ன பண்றதா? எங்க தாயம்மா மட்டும் கிடைக்கல, இனிமேல் நீ பார்கெனை பண்ண முடியாது, ஃபயர் ஆடு. வாடா தாயம்மா, வந்து அரமண்டையும் தூக்கிட்டு பாருங்க. தாயம்மா, 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 என்ன 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 தெரிங்க? குழந்தைய காணோம், குழந்தைய காணமா? என்ன ஆச்சரியமா இருக்கு, கடைக்கு போயிருக்குமா? கேடே அரவே காடு, அதுல நடக்கிற பொண்ணு கடைக்கு போய் வீடு கட்டி வரதுக்கு? சார், நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. இந்த ஆள் பிளாட்டுக்குள்ள வரும்போதே திருட்டு பய மாதிரி முடிச்சான். இன்றைக்கு ஆதுபட்டு குழந்தை வந்துருப்பான், அடிச்சு வச்சு கழுங்க. யார் என்னை வா? என்ன என்னை வா? ஏய் ஏண்டாங்க நிக்கிறீங்க, என்ன தேடுறீங்க? ஏய் தாய்மாமா காணோம்டா. இதோ இந்த பெரிய குழந்தை கதவை திறந்து வச்சு தூங்கிருச்சு. தாய்மாவை அவன உள்ள புந்து தூக்கிட்டு போயிட்டான். முழிக்கிற முடிய பாரு. இங்க தாய்மா, வாடா போய் தேடலாம். ஏண்டா சில்லறைக்கு ஆசைப்பட்டு நான் புள்ளை வித்துருப்பனா? டேய் அடுப்புல கம்பிய போட்டு தான் வந்திருக்கேன், நல்ல செவக்க காஞ்சிட்டு இருக்கு, புள்ள மட்டும் கிடைக்கிட்டு உனக்கு எந்தெந்த இடத்துல சொய்ய உடனே எனக்கே தெரியாது. அம்மா, தாயம்மா, 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 தாய்மா, பாப்பா, தாயம்மா, பாத்த? நான் பாக்கலையே. பாக்கலையா? என்ன தேடுறீங்க? 50 வயசா கீழே போட்டா உன கிடைச்சா நீ எடுத்துக்க. தாயம்மா காண அதை தேடிட்டு போறாங்க. தாயம்மா, 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 அச்சோரி, அச்சோரி, கே போறதா ஹே? நான் தான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன், இதுக்கு ஜுரம் வந்துருச்சு, மருந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க, குழந்தை தான் கடிச்சிருச்சு, உங்க கூட இனிமே என்ன வேலை? சரி வாங்க வாங்க வாங்க. குமாரோ மதர் டங் ஹிந்தி ஹிந்தி சோமாரி கல்கத்தா காணி தக்காணி என்ன போல பத்திரக்காணி போத்தலைக்கே ஆப்பாலே அரைச்சி ப்ரோ. ஐயோ என்னடா மூஞ்சி தூப்பிட்டு போற? அடேங்கப்பா இந்திய பிச்சு உதறீங்களே. நான் பன்மொழி புலவராச்சே, பல பாஷை எனக்கு தண்ணி பட்ட பாடாச்சே. நீ பேச்ச மாத்தாத, நான் சில்லறைக்காக புள்ளைய வித்துட்டேன். அது தமா சொன்னங்க. அதெல்லாம் மாத்தாத, நான் உனக்கு சில்லறை தரேன். சில்லறையா கொடுங்க. இங்க இல்ல, வீட்ல அடுப்புல காஞ்சிட்டு இருக்கு. ஐயோ அது கம்பி இல்ல. ஆமாண்டா தம்பி, இன்னைக்கு நீ வெம்பி வெளிம்பி தும்பி போக போறடா சும்பி.